எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஹெட்டிங்ல ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். விடுதலை உணர்ந்தவர்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் அப்படிங்கறத அந்த தலைப்பு. ஓகே, இந்த தலைப்பு நம்ம இப்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் இந்த ஹீலர் பாஸ்டரோட கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதுல அங்கிருந்து வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இப்ப முடிஞ்சது இல்லையா, லாஸ்ட் வீக் முடிஞ்சது இல்லையா 7 டேஸ் ப்ரோக்ராம், அதுல இருந்து அது புதுசா வந்திருக்கீங்களா? யாரும் வந்த மாதிரி தெரியல. யாராவது வந்திருக்கீங்களா? வந்திருந்தீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இருந்தா உங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு இன்னும் ஆடியோ சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். வேற யாராவது இருக்கீங்களா? நான் சொல்றேன் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யாருன்னு. காமேஸ்வரன், பவித்ரன், சாந்தலட்சுமி, ஸ்வரூப், தென்காசி, ராமன், பொன்ராஜ், நாராயணன், ஜெகதீஸ்வரன், சுரேஷ் காந்தி, பிரபாகரன், இவங்கெல்லாம் செய்யறாங்க. சங்கரி, பிரான்ஸ், மதியழகன், பிருந்தா. ஓகே, விமலா கேக்குதா? ஆ கேக்குதுமா, நல்லா சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் டைம் வராதவங்க, அந்த நம்ம ஹெட்டிங் எடுத்து ஆரம்பிச்சப்போ வராதவங்க இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்காக அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபா சொல்லிட்டு நம்ம அடுத்த பார்ட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன நம்ம தலைப்பு, இந்த தலைப்பு எடுத்திருந்தோம்னா, விடுதலை உணர்ந்தவர்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பிரிச்சுட்டது அகம், உள்ளுக்குள்ள அவங்களுக்கு உள்ள அவங்களுக்கு இடையே இருக்கிற ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒற்றுமையா பார்த்திருந்தோம். எல்லாருமே, அவங்க மட்டும் இல்லை, எனக்கு கேட்டால் ஜென்ரலா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓகே இப்படிதான் வேலை செய்யுது அப்படிங்கறத வந்து எல்லாருமே வந்து ஏத்துக்கிறாங்க. பட் நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி, அது வந்து தன்னோட புரிதலா மாத்திக்கிறது தான், தன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா மாத்திக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிற விதங்கள் தான் வேற வேற விதமா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு இடையே உள்ள வேற்றுமை அப்படின்னு பாத்துருந்தோம். நம்ம ஒற்றுமையில வந்து ஒரு நிமிஷம், ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, இப்படிதான் அண்டர்ஸ்டாண்டிங், இது இப்படிதான் மனசு, இப்படிதான் வேலை செய்யுது அப்படிங்கறத எல்லாருமே ஒரே மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, அது ஒற்றுமை. ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்றுக்கிட்ட விதம், அந்த புரிதலை தன்னோட புரிதலை மாத்திக்கொண்ட விதம், எப்படி அந்த அந்த விதத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தது அப்படிங்கிற அந்த அந்த வழி வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா அந்த 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 இடத்துக்கு அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அவங்க உள்ள ஒரு வேற்றுமைன்னு பார்த்தோம். இதுதான் மேஜரா இருக்கிற வேற்றுமை. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள போராடாம இருப்பாங்க. ஆமா, எல்லா விஷயத்துக்குமே உள்ளுக்குள்ள வந்து உள்நோக்கிய ஒரு போராட்டம் இல்லாம இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எல்லா விதமான இமோஷன்ஸ்க்கும் ஈக்குவல் வேல்யூ தான். ஒண்ணு பெருசு, ஒண்ணு சிறுசு, ஒண்ணு சரி, ஒண்ணு தப்பு அப்படிங்கிற மாதிரி இல்ல, எல்லா இமோஷன்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் வேல்யூ அந்த மாதிரிதான் இருக்கும். ஒன் மோர் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இயல்பு பத்தியோ, குட் குவாலிட்டிஸ் பேட் குவாலிட்டிஸ் பத்தியோ, ஒரு சைக்கலாஜிக்கல் இமேஜ் பத்தியோ பெருசா ஒன்றும் ஒரு கவனம் இருக்காது. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது பண்ணணுங்கிற அளவுக்கு ஒன்றும் கவனம் இருக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் பார்த்தோம். அதாவது இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நிறைவு நிலை அப்படிங்கிற மாதிரி இது சொல்லலாம். இது இப்போதைக்கு நான் இதை இவ்வளவுதோட முடிச்சுக்கிறேன். இதுல இன்னொரு சிமிலாரிட்டி கூட இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசையர். எல்லாருக்குமே டிசையர் இருக்கும், யாருக்குமே டிசையர் இல்லாம அப்படிலாம் இல்லை, டிசையர் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தான், ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள அகத்த வரைக்கும். அந்த ஐயாவோட அந்த புரிதல்ல
தன்னோட இப்ப ஜான்சினா இப்ப எனக்கு நான் இது எந்த விதத்துல புரிஞ்சு ஆமா இது இப்படிதான் வேலை செய்யுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட விதம் டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு ஒரு விதம், விமலாக்கு ஒரு விதம், எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமா இருக்கும். ஸோ இந்த ஒண்ணுதான் வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இந்த விடுதலை உணர்ந்தவர்களிடையே. ஓகே, இப்ப நான் சொன்ன இந்த அகத்துக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் சொன்னேன் இல்லையா, டிஃபரன்ஸ் என்ன சிமிலாரிட்டிஸ், இதுல யாருக்காவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சா சொல்லலாம். இப்ப நம்ம இனிமே இது முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அவுட்சைட்ல வந்து என்ன டிஃபரன்சஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். அகெயின் அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங் யூ, விடுதலை உணர்வை உணர்ந்தவர்களிடையே உள்ள ஒற்றுமையும் ஒற்றுமை. ஆமா, ஒரு நான் என்ன சொல்றது வந்து சாதாரணமா இருக்கிற மனுஷனுக்கும் விடுதலை உணர்ந்தவர்களிடையே இருக்க ஒற்றுமை வெற்றுமை கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா, அவ்வளவுதான், அதை தான் சொல்ல வரேன். நமக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையும் வேற்றுமையும் வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சோ இத பத்தி யாருக்காவது ஏதாவது உங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு கே பேசு. கேக்குதா உங்களுக்கு நான் பேசுறது? விமலா கேக்குதா? கேக்குறது, நல்லா கேக்குது. சாந்தலட்சுமி மேம் சொல்லுங்க மேம். ஹலோ ஹலோ மேம், உங்க சவுண்ட் கொஞ்சம் கரகரம் கேக்குது. அப்படியா? ஆமா, இப்ப கேக்குதா? இப்ப நல்லா இருக்கா? ஆ, இப்போ நல்லா இருக்குங்க மேம். ஓகே, அந்த ப்ளூடூத் இவ்வாதோனி கரகரம் கேஸ் அப்படியே இதாகிற மாதிரி இருக்கு, எக்கோ ஆகிற மாதிரி அப்படி கரகரம். ஓ சாரி, இப்ப நல்லா இருக்கா? லேசா இருக்குங்க மேம். ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குதா? ஆ கேக்குதுங்க மேம். ஆனா இன்னும் இருக்கு. ஆ இருக்கு இருக்கு. சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான், ஒன் பெருசா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே, வாங்க நீங்க சொல்லுங்க. உண்மைதாங்க மேம், நம்ம நீங்க சொன்னபடி புரிதல் வந்து கடைசியில நம்ம வந்து போன பாதை, நீங்க போன கிளாஸ் நான் இது வீடியோல யூடியூப்ல கேட்டேங்க மேம். அதுல இன்னொரு விஷயம் என்ன, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்மயோகா, நாலு பாதை சொல்லிருந்தீங்களா, இந்த நாலு பாதை வந்து முடியற இடம் இதுதான், ஞான புரிதல் தான் நமக்கு ஏற்படும் அப்படிங்கறத சொல்லிருந்தீங்க. நாலு பாதையிலயுமே நம்ம வந்தாலுமே கடைசியில நம்ம என்ன பண்றோம்னா, மனதினுடைய செயல்பாடு என்னங்கறத தெரிஞ்சுக்கும் போதுதான் அந்த ஞானம்ங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நாலு டைம் வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டேன், அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த நாளுமே ஒரு சரியான விகிதத்துல உங்களுக்கு இருந்தாதான் நீங்க விடுதலை அப்படிங்கிற ஒரு உணர்வை அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஆனா நமக்கு இப்ப விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நாளுமே, அதாவது நம்ம எந்த முயற்சியுமே இல்லாம அதாவது அதோட ரேஷியோல அது நடந்துட்டே இருக்கு, அது அவ்வளவுதான். சோ அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நாளும் சரியா நடந்தா உங்களுக்கு விடுதலை வரும்னு சொன்னாங்க. பட் ஆனா நம்ம விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே அதுவா நடக்குது, நம்ம எந்த முயற்சியும் பண்ணல, இது இப்படிதான் நடக்கணும் நம்ம எதுவுமே பண்ணல, அது நாளுமே நல்லாதான் நடந்துட்டு இருக்கு, அது அப்படி இருக்கு. அதுதான் அதுதான் மேஜரான டிஃபரன்ஸ். அங்க நான் சொல்ல வந்த விஷயமே அதுதான். இந்த மாற்றுக்கருத்து இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில இல்ல இந்த ஒரு பாத்துலயே போய் பண்ணலாம், அதெல்லாமே இருக்கலாம், இது எப்படி வேணா இருக்கலாம். பட் நான் கிராஸ் பண்ணி வந்த பாதையில இப்படிதான் சொல்லப்பட்டது, ஆனா பாத்தீங்கன்னா இப்படி வந்து நிக்குது அப்படிங்கறத நான் சொல்ல வந்தேன்.
இல்லைங்க மேம், நாலு பாதையும் வந்து நம்மளுக்கு ஒரே இலக்கு தான் கொண்டுட்டு போய் விடுது. அது என்ன இலக்குன்னு பாத்தீங்கன்னா, மனசுல மனச வந்து எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கடைசியா நம்ம அதுல புரிஞ்சுக்கிற கோர் மெசேஜ் அதுதான். அது ஐயா மூலமா தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மேம். நான் நாலு பாதையில போனாலுமே அது வந்து எண்ட் இல்லாம போற பாதை தானே உங்களுக்கு. இது எனக்கு இப்ப திடீர்னு எனக்கு ஃபிளாஷ் ஆச்சு இந்த ஐடியா. நாலு பாதையுமே நமக்கு வந்து விடைய கொடுக்க கிடையாது. நாலு பாதை நம்ம போனாலுமே மனம் எப்படி இயங்குதுங்கிறத கண்டுபிடிக்கும் போதுதான் ஞானம் அந்த இடத்துல வந்து உதயமாகுது. அந்த நாலு பாதையிலுமே, நாலு பாதையிலயும் இருக்கிற ஃபெயிலியரை வந்து கண்டுபிடிக்கும் போதுதான் அது மனதுல ஏற்படுற ஃபெயிலியர் அப்படிங்கறத கடைசியா கண்டுபிடிக்கிறதா ஞானம் இல்லையாங்க மேம். அது எனக்கு திடீர்னு இல்ல இல்ல, இது நம்ம நம்ம இது நம்ம தனியா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட நம்ம இதுல கொண்டு வருவோம். அது அது நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கூட நான் போன்ல கூட நான் உங்ககிட்ட பேசுறேன். நம்ம அதை பேசிட்டு மறுபடியும் அதே டிஸ்கஷன் கூட நம்ம மறுபடியும் அடுத்த ஜூம் மீட்டிங்ல கூட கொண்டு வருவோம். நம்ம திடீர்னு எனக்கு இப்ப எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நீங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடும் சம்டைம்ஸ். சோ பண்ணி வைங்க, நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா ஓகேங்க மேம். இப்போ இதற்கு அப்புறம் எல்லாத்தோடையுமே என்னால ஒத்து போக முடியுதுங்க மேம். இப்போ ஒரு பக்தியுடைய அதாவது புரிதல்ங்கிற ஒரு கோணமே வந்து புதிதா இருக்குது. எந்த ஒரு நம்மகிட்ட பேசினாலும் அதுல இருக்கிற வந்து அவங்க இடத்துல இருந்து பார்க்க முடியுது. அவங்க இடத்துல பார்க்கணும்னா இங்க நம்ம வந்து மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த ஒரு விஷயம் இப்ப இருக்கு. இருந்தாலும் பர்சனல் நம்ம வந்து புற சூழ்நிலையில நம்மளுடைய செயல்களை செய்யும் போது வெளியில ஏற்படுற முரண்பாடுகள், கஷ்டங்கள், குடும்பத்துல ஏற்படுற இன்னொரு நம்ம சரியா புரிஞ்சுக்காம அந்த இடத்துல வர இதெல்லாம் ஒரு சில மன தாக்குதல்களை நம்ம அகத்துல அது உண்டு பண்ணதான் செய்யுது. அது இல்லாம இல்லை, அதை வந்து நம்ம உள்ள போட்டுட்டு குழப்பிட்டு இருப்போம். இப்ப மனதில் இந்த மாதிரிதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும் போது டக்குன்னு அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியுது. இப்போ இது எப்படி இருக்கு? பரவாயில்ல, மச் பெட்டர். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து வெளியே வந்து விடுதலை உணர்ந்தவர்களுக்கிடையே ஒற்றுமையும் வேற்றுமையும் பார்க்க போறோம். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன்ஸ் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு அந்த விடுதலை உணர்வு இருக்கு இருந்து இரு பாத்துட்டாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளி விஷயங்கள் சம்பந்தப்பட்டதுல அவங்களுக்கும் டிசையர்லாம் இருக்கும். ஒரு விஷயம் எடுத்து செய்வாங்க, அதுல சக்சஸும் வரும் ஃபெயிலியரும் வரும். ஆனா ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சக்சஸ் வந்துருச்சுன்னா நீங்களும் விட்டுருவீங்க, நான் இப்ப எல்லாருமே நம்ம அதை விட்டுருவோம், அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்க மாட்டோம் அந்த முடிஞ்சு போன ஈவெண்ட்டை. பட் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா என்ன செய்வோம், அந்த விஷயம் என்ன இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு நினைப்போம் இல்லையா, அது மட்டும்தான் செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்சு போன விஷயத்த முடிஞ்சு போனதாவே நினைச்சு அதை அங்க விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு இல்லையா, அதை வந்து இனி கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், எது வேணா இருக்கட்டுமே, அது முடிஞ்சு போச்சா, முடிஞ்சது முடிஞ்சதுதான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது சம்பந்தமா செய்ய வேண்டிய விஷயங்கள் இருந்தா செய்வாங்க, பட் முடிஞ்சு போன விஷயத்த முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்மா விட்டுருவாங்க. அந்த பக்கமே அது அது பெருசா மறுபடியும் அதுக்குள்ள போய் அதை மாத்தணுங்கிற ஒரு முயற்சி இருக்கவே இருக்காது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளி செயல எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க.
எல்லாருமே அப்படிதான் செய்வாங்க. நான் ஒரு மாதிரி செய்வேன், விமலா ஒரு மாதிரி செய்வாங்க, ஆனந்த் ஒரு மாதிரி செய்வார், அப்படிலாம் கிடையாது. முடிஞ்சு போச்சு, இல்ல முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அதை அப்படியே எடுத்துப்போம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அந்த அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்ரோச் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து ஒரு நான் அந்த முடிஞ்சு போன விஷயத்த வேற இன்னும் நடத்தணும் அப்படின்னு நினைச்சா நான் ஒரு மாதிரி அந்த விஷயத்த அப்ரோச் பண்ணுவேன். எல்லாருமே ஒரு ஒரு விதமா அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு இருக்கிற இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விஷயங்களை அப்ரோச் பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு விருப்பு வெறுப்பு, பிடிக்கும் பிடிக்காது, இது எல்லாமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே காமனா இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்ப நம்ம ஐயா இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்களேன், சரவணன்ஜியும் யார வேணா எடுத்துக்கோங்க, நீங்க எக்ஸாம்பிளா யார வச்சிருக்கீங்களோ அவங்க யார வேணா எடுத்துக்கிட்டீங்க, எல்லாருக்குமே இது இருக்கும், பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே இருக்கும். ஆனா என்னன்னா அவங்களும் ஒரு செயல் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் டிசையர் இருக்கும், செயல் பண்ணுவாங்க. ஆனா அந்த ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த செயல் பண்ணி வர அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்டுக்காக தான் பண்ணுவோம், அப்கோர்ஸ் அதுல சந்தேகமே இல்ல. பட் ஆனா அந்த ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அந்த ரிசல்ட்ல என்ன வந்ததோ, சக்சஸ் வந்தா ஓகே, ஃபெயிலியர் வந்தா அடுத்து என்ன பண்ணணும்னு பார்ப்போம், அவ்வளவுதான், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா, அடுத்ததுதானே பண்ணுவோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா, முடிஞ்சதை முடிஞ்சதாவே எடுத்துக்கிறதுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க இதையே நீங்க உங்களுக்குள்ள நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா கூட நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலி அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம லாஸ்ட் டைமே சொன்னோம் இல்லையா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு பேசுறப்ப சொன்னோம் இல்லையா, கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு, அதாவது நிறைவுத்தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம் தமிழ்ல. ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும். இப்போ எந்த செயல் பண்ணாலும், இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, திருப்திக்கும் ஒரு நிறைவுத்தன்மைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்தி அப்படிங்கிறது நீங்க உன்னை தேடி போய் அதை வந்து அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அந்த மாதிரி ஒன்று வரும். பட் இந்த கண்டென்ட்மெண்ட், அந்த நிறைவு அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு 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 ஸ்டேஜ், அந்த ஒரு அந்த நிலையில இருந்து நீங்க செயல்படுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, மேம் இப்போ எனக்கு என்னோட அனுபவத்தை நான் இதுல சொல்றேன். இப்போ என்ன எனக்கு எப்படி இருக்கு, நான் நிறைய வேலை செய்யறேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எப்பவுமே சும்மா இருக்க மாதிரியே இருக்கு. எனக்கு என்ன, எனக்கு என்ன குடும்ப வேலைகள் இருக்கு, என்னோட வேலைகளை நான் ப்ராப்பரா நான் செஞ்சுட்டே இருக்கேன், ஆனா எனக்கு இப்ப பார்த்தாலும் நான் செய்யறேங்கிற ஒரு ஃபீலிங்கே வர மாட்டேங்குது, சும்மாவே இருக்க மாதிரியே இருக்குது. வெளியில நமக்கு கவனம் எல்லாம் வந்து செயல்ல இருக்கனால நமக்கு அது அப்படி தோணலையோ என்னவோ இருக்கலாம். எனக்கு என்ன சும்மாவே இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். நல்லது தானே, இல்ல இது கூட ஒரு பிரச்சனை எனக்கு தோன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நிறைவுத்தன்மை அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த நிலை வந்து நீங்க கொண்டு வர முடியாது. அந்த அந்த நிறைவா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நீங்க கொண்டு வர முடியாது. இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். உடனே நான் இப்படி சொன்னேன்னா அப்போ அந்த கண்டென்ட்மெண்ட், அந்த நிறைவுத்தன்மை வந்தாதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா பை ப்ராடக்டா அது வந்துடும், இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, மெதுவாவே எப்ப வேணா அது வந்துடும். பட் ஒன்ஸ் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அந்த அந்த ஒரு ஒரு நிலை இருக்கும். அந்த நிலைனால என்ன, ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா அதெல்லாம் இல்ல. இப்ப சாந்தலட்சுமி சொன்ன மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் நீங்க வந்து எப்படி சொல்றது, அந்த செயல ஒரு ரிசல்ட்டுக்காக தான் பண்ணுவீங்க, அந்த ரிசல்ட் வரும், வராம போகாது. ஆனா உங்க நிலை அப்படியேதான் இருக்கும். உங்களுக்கு இப்போ சரியான எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது,
ஏதோ ஒரு காரியம் எடுத்து பண்றோம். இப்போ ஒரு நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்போ 90 மார்க்ஸுக்காக நான் ஒரு எக்ஸாம் ஒன்று நான் எழுதியிருக்கேன், பட் 90 மார்க்ஸ் எனக்கு கிடைச்சாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 90 மார்க்ஸ் கிடைச்சாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ நான் 90 மார்க்ஸ் தான் எக்ஸ்பெக்டட், பட் 60 தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் 60 வந்தாலும் ஓகே, 60 வந்துருச்சு ஓகே அப்படின்னு ஏத்துக்கிறது இருக்கு. ஏத்துக்கிறதுனாலே அது ஒரு மோசமான வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 60 வந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் ஒரு நிறைவுத்தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நிறைவுத்தன்மை நீங்க அடைய முடியாது, நீங்களா பார்த்து எதுவும் பண்ண முடியாது. நீங்க இது நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த கண்டென்ட்மெண்ட்ங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ அந்த நிலையில இருந்துதான் நீங்க நிறைய செயல்பாடுகள் செய்வீங்க. அப்படி செய்யறப்போ கொஞ்சம் மேல இருக்கலாம், கொஞ்சம் கீழே இருக்கலாம், பட் நீங்க வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நீங்க அடுத்து எடுத்து நீங்க மூவ் ஆயிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த நிறைவுத்தன்மை அப்படிங்கிற ஒன்ன வந்து இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும், இப்படி இதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு டைனமிக் அப்ரோச் இருக்கும், அதாவது இதை ஒரு ஆக்டிவா எடுத்து அடுத்து ஃபர்தரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து ஒரு பாசிவான அப்ரோச் இருக்கும், ஓகே போதும் இதுதான் நிறைவா இருக்குல்ல போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி வேணா இருக்கலாம், யாரு எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு, பட் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஒற்றுமை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்ப வெளி செயல்கள்ல என்ன வேற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் எல்லாமே மாறுபடும், எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே மாறுபடும். என்ன சொல்ல, ஒரு டிசையர் இருக்கலாம், ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசிஷன், ஒரு அந்த திங்கிங் பேட்டர்னே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருக்குள்ளயுமே வந்து திங்கிங் ப்ராசஸே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க வந்து ஒரு விஷயங்களை அப்ரோச் பண்ற விதம், ஒரு டிசிஷன் மேக்கிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும், அப்ரோச் பண்ற விதம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு ஆக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது எல்லாருமே எல்லாருக்குள்ளயுமே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் இருக்கணும். அப்படிதான் நேச்சர் அமைச்சிருக்கு, நம்ம அப்படிதான் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் வந்து உலகம் வந்து பல்வேறு விதங்கள்ல செயல்பட முடியும். இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம், வெளியாக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணோம்னா ரோபோ மாதிரி இருப்போம், அங்க வந்து எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வராது. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான ஒரு ஒப்பீனியன், ஒரு டிசிஷன், ஒரு அப்ரோச், ஒரு ஆக்ஷன் இருந்தாதான் உலகம் பல விதங்கள்ல செயல்பட முடியும். அப்படிதான் நேச்சர் அமைஞ்சிருக்கு. நம் எல்லாருமே ஒரே மாதிரி, நீங்க வேணா இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த பெரிய குருக்கள் அப்படி கூட எடுத்துக்கோங்களேன், அவங்க எல்லாருமே பாருங்க ஒரே மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரே விதமாவே ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமா இருக்கும், வெளி செயல்களை பொறுத்த மட்டும் சொல்றேன். வெளி செயல்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் தான் இருந்திருக்கும். ஸோ நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, உங்களோட வெளி ஆக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அப்ரோச்சோ திங்கிங்கோ ஏதோ ஒன்று, அதனால எனக்கு வந்து அவர் மாதிரி எனக்கு இல்லையே, அதனால எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமோ அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த டாபிக்கை இவ்வளோ பெருசா வேற எங்கேயோ சுத்தி 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 நான் கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். மற்ற பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க, இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா, ரிசல்ட் வந்து ரிசல்ட் ஓரியன்டா, ரிசல்ட்டுக்காக தான் வேலை செய்வோம், பட் ரிசல்ட்லயே ஒட்டிக்க மாட்டாங்க. இந்த ரிசல்ட் தான், ரிசல்ட் வந்தாதான் அப்படின்னு இருக்காது. ஒரு டிசையர் இருக்கும், அந்த டிசையருக்காக வேலை செய்வோம், வேலை செய்யறப்போ அது ஒரு ரிசல்ட் வரும், பிளஸ் ஆர் மைனஸ் எது வேணா இருக்கலாம். பிளஸ் ஆர் இருந்தாலும் ஓகே, மைனஸா இருந்தாலும் ஓகே அடுத்த வாட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வெளி செயல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றுமையா நினைக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுதான். ஸோ வெளி செயல்கள் எல்லார்கிட்டையுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும், வித்தியாசமாக தான் இருக்கணும், அப்படிதான் உலகம் செயல்பட முடியும். இதுதான் நான் சொல்ல வந்த மிக மிக முக்கியமான கருத்து. ஏன் நான் இதை திரும்பி திரும்பி சொல்றேன்னா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இது ஆனந்தோட
செஷன் கூட போயிட்டு இருந்தது. யாரோ கேட்டாங்க, நீங்க இப்படி அமைதியா எப்படி எப்படி அப்ரோச் பண்றீங்களே, இது மாதிரி எனக்கு வரலையே, ஒரு சமயம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா இப்படி வந்துருமோ அப்படின்னு கேக்குறாங்க. சோ பாத்தீங்கன்னா இப்போ ஆனந்த் வந்து அவரோட இயல்புப்படி அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராட்டா கூட அவர் இப்படிதான் பேசியிருப்பாரு, ஏன்னா அவரோட இயல்பு அந்த மாதிரி இருக்கு. சோ அவ அவங்கவுங்க இயல்புக்கு தகுந்த மாதிரிதான் வெளி உலக விஷயங்கள்ல அப்ரோச் இருக்கும். சோ சில இயல்புகள் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும், சில இயல்புகள் வந்து அவங்களுக்கு அவங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி, அவங்களோட செயல்கள் அஃபெக்ட் ஆகி அந்த ரிசல்ட் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சோ ஆனாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இயல்பை மாத்துறதுக்கான முயற்சிகள் எதுவும் அங்க இருக்காது, ஆனா செயல்களை வந்து அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணி அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் இருக்கும். இயல்பை மாத்த மாட்டாங்க, பட் இயல்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த வாட்டி நம்ம இயல்புப்படி இப்படி பண்ணிட்டோம், சரி ஓகே அடுத்த வாட்டி இந்த ஆக்ஷனை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம்னு அந்த ஆக்ஷன் மேலதான் ஃபோக்கஸா இருக்குமே தவிர இயல்பு மேல இருக்காது. ஒன் மோர் திங், சில பேர் அந்த ஆக்ஷனே வந்து ஃபெயிலியர் ஆனா கூட ஓகே ஓகே இயல்புப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓகே இது நமக்கு ஒத்து வராதுன்னு விட்டுட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. சோ நான் சொல்றேன் இல்லையா, வெளி செயல்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா இருக்கும். சோ நீங்க வெளி செயல்களை வச்சு இதை நீங்க எடை போட முடியாது. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன், நான் வெளி செயல்களை வச்சு நீங்க எதை எடை போட முடியாதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா, அந்த செயல் இப்படி இருக்கே இதை வச்சு அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்டா தான் செயல்படுவோம். என்ன சொல்ல, எபிலிட்டியே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப கம்மியா தான் பேச முடியும். நீங்க சொன்ன மாதிரி ஆனந்த் மாதிரி பொறுமையா இருப்பாங்க, நிறைய பேர் வந்து கோபமா பேசுவாங்க. ஸோ என்ன வேணா விதமா இருக்கும், அதை வச்சு நீங்க வந்து இதை வந்து எடை போட முடியாது அப்படிங்கறதான் நான் மெயினா சொல்ல வந்த விஷயம். உங்களுக்குமே நான் சொல்றது என்னன்னா, உங்க செயல்களை வச்சு நீங்க வந்து அளவுகோலா உள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க பே பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். மேம் நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட் தான். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஞான பாதையில ஒரு ஆன்மீகத்துல போகும்போதே நம்ம மாஸ்டர் மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஈர்ப்புலதான் நம்ம போவோம். அவங்கள மாதிரி ஆயிரணும், அவங்கள மாதிரி ஆகணும். அப்புறம் நம்ம நிறைய பயிற்சி எல்லாம் செய்வோம், ஆனா அந்த இது கிடைக்காது, அவங்கள மாதிரி ஆக மாட்டோம். தொடர்ந்து மறுபடியும் ரிப்பீட்டா பண்ணிட்டே இருப்போம், அவங்கள மாதிரி ஆக மாட்டோம். கடைசியில நம்ம என்ன, நம்ம எவ்வளவு பண்ணினாலும் அவங்கள மாதிரி ஆக முடியலையே அப்படிங்கிற நமக்குள்ளதான் இன்னும் வருத்தம் தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஏன்னா இங்க அடையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் வெளியில எல்லாரும் வேற வேற மாதிரிதான் இருப்பாங்களே ஒளியே, வெளியில வந்து ஒழுங்காது அப்படிங்கறது ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட்ங்க மேம். ஆமா ஆமா, ஓகே தேங்க்யூ. வேற யாராவது ஷேர் பண்ணனா பண்ணலாம். மேம் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, நம்ம இவ்வளவுதான் பேசுறோம், இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கறோம், ஏன் இன்னும் நமக்குள்ள ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா, அதுல முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா நம்ம புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறதுனால வர ஏமாற்றம் தான் அது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படியேதான் இருக்கும், நம்ம அந்த நம்ம என்ன செய்யலோ அதை மட்டும்தான் கவனிக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும், வேற எதையும் மாத்த முடியாது. அந்த சூழ்நிலைக்கு எப்படி இயங்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நமக்குள்ள வரணும். அதனாலதான் நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லயே எல்லாருக்குமே ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத நான் நினைக்கிறேங்க மேம். கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதுதான் எப்பவுமே அவரு என்ன எக்ஸ்பெக்டேஷன், நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா முன்னாடி, அவங்களோட வெளி செயலை வச்சு அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடை போடுறதுனாலதான் நம்ம அதுவே முழுமையா புரிஞ்சுக்க முடியாம கஷ்டப்படுறோம். ஆமா ஆமா, அதனாலதான் இந்த புரிதலுமே கூட முழுமையான புரிதலா ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குது ஆமா,
அங்கதான் ஒரு பெரிய தவறு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா தப்பான அளவுகள். ஆமா கரெக்ட். ஏன்னா ஒண்ணுக்குமே பிரபஞ்சத்துல வந்து ஒவ்வொன்னும் தனித்தன்மையானது அப்படிங்கிற போது எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதே நம்மளுடைய கண்ணோட்டம். நம்மளுடைய கண்ணோட்டம் மாறும் போதுதான் நமக்கு அந்த விடுதலை உணர்வு நமக்குள்ள ஏற்படும். ஆமா நானே கூட நினைச்சிருக்கேன் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பேசுறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து ஒரு 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 ஆக்ஷன் பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி? நான் என்ன நினைச்சிட்டேன், நானே முன்னாடி ஒரு ஒரு வாட்டி இந்த ஞானம் அப்படி எல்லாம் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரிதானே யோசிப்பாங்க, எல்லாரும் ஒன்னா தானே பண்ணுவாங்க, இப்படிதான் யோசிச்சேன். சோ அது என்னன்னு டிஃப்ரெண்ட் நமக்கு அப்ப அது என்னன்னே தெரியாதுனால அப்படிதான் நினைச்சோம். சோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இது வேற அது வேற அப்படிங்கறது அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது. மேம் ஆக்சுவலி நான் வந்து ஐயாவை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்ன காரணம், வெளியில இருக்க எந்த ஞானிகளும் அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க, அவங்க உள்தன்மையில சரியா தான் இருக்காங்க மேம், ஆனா அவங்க சொல்றதுல வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. ஐயா மாசம் புறம் அப்படிங்கறது தெளிவா பிரிச்சு சொல்லலாம், சொன்னா மட்டும்தான் இதை சரியா புரிஞ்சுக்க முடியும். அது வந்து அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க கிட்ட அவங்க பேச்ச கேட்கும் போது நம்ம மனம் வந்து அதை கவனிக்கும் போது மறுபடியும் நம்ம அந்த கன்ஃபியூஷனுக்குள்ள போறோம், கேக்குறவங்க வந்து அந்த கன்ஃபியூஷன் போறாங்க. ஆனா ஐயா தான் இதை வந்து முழுக்க முழுக்க ரெண்டா பிரிச்சு சொன்னதுனாலதான் நம்மளே இந்த நிலையில இருந்து புரிஞ்சு, இல்லாட்டி நம்மளும் இன்னும் தேடிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கும். கண்டிப்பா இதுல அதுல என்ன சந்தேகம், நீங்க வேற கண்டிப்பா. ஆனா அப்படி சொன்னாலுமே மேம் நீங்க சொன்ன மாதிரி அந்த புரிதல்ல நம்மளுக்கு ஏன் இவ்வளவு ஏமாற்றம் இருக்குன்னா, இன்னும் நம்ம மனம் வந்து ஏதோ ஒன்னு ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலை வந்து உள்ள வச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் புரிதல்லையுமே இன்னும் தாமதம் வந்து ஒவ்வொருக்குள்ளாரையும் ஏற்பட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, வேற ஏதோ ஒன்னு ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றது, இது ஆக்சுவலி இதை கூட நீங்க ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு தாட்டா தானே வருது, இதை நான் எடுத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு விட்டுறலாம். இப்போ பசி வந்ததுன்னா சாப்பிட்டுதான் ஆகணும், சாப்பிடுறோம், அந்த மாதிரி பண்றோம். சோ இப்ப வந்து ஏதோ ஒண்ணு ரீச் பண்ணுன்றது, ஏதோ ஒண்ணுன்றதே என்னன்னே நமக்கு தெரியல, சரி அது ஒரு தாட்டா தானே வருது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போக விட்டுட்டும் போகலாம். இன்னொரு விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு அடையணும், ஏதோ ஒண்ணு அடையணும் அப்படிங்கறது நீங்க உங்க உங்க உலக அறிவு வச்சு நீங்க அதை மெஷர் பண்ணீங்கன்னா, எதை அடையணும் அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்கணும், யார் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கணும், என்ன அடைஞ்சிருக்காங்கன்னு கேட்கணும். அந்த 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 பாத் அவங்க ஏதோ ஒரு பாத்துல போய் அடைஞ்சிருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க, அந்த பாத்துல நான் டிராவல் பண்ண முடியுமான்னு பாக்கணும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு பாக்கணும். சோ அந்த அந்த பர்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு பாக்கணும், எவ்வளவோ விஷயங்கள் பாக்கணும். சோ அதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்த்து அதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க இதை வந்து ஓகே இது வந்து நமக்கு ரொம்ப நாளா இப்படி இருக்கு, அதனால இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, ஆனா உலகம் வந்து இப்படி இயங்குறது இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டும் நீங்க அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்து விட முடியும். சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உங்களை இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னையாவது ஃபாலோ பண்ணும், பட் ஆனா நமக்கு ரெண்டுமே வராம ரெண்டுமே இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு வேணும், ஏதோ ஒண்ணு வேணும், ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், என்ன வேணும் முதல்ல, ஏதோ ஒண்ணு என்ன வேணும் அப்படிங்கறது தெரியணும்ல. அது அப்புறம் என்ன வேணும்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொருளை தான் பாப்போம் நம்ம. ஆமா ஆமா மாறிக்கிட்டே இருக்குல்ல உங்களுக்கு வந்து. ஆமா காலமா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் அதுக்கு முந்தி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் இனி நாளைக்கு இன்னும் 100 வருஷம் கழிச்சு இருக்கிறதுக்கும் மாறிக்கிட்டேதான் இருக்கும். அப்போ இப்ப வரைக்கும் இருக்கு,
இந்த யூனிவர்ஸ் சொல்றாங்களே, பல யூனிவர்ஸ், மில்லியன், எத்தனையோ எவ்வளோ யூனிவர்ஸ் இருக்கு, இந்த யூனிவர்ஸ் தாண்டி என்ன இருக்கும், இதுக்கப்புறம் என்ன இருக்கும், இதுக்கப்புறம் என்ன இருக்கும், இந்த கொஸ்டின் இருந்துட்டேதான் இருக்கு இப்ப வரைக்கும், இப்ப கூட இருக்குதா, ஏன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆமா என்ன இருக்கும்னு தெரியல, ஆமா தெரியல, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே நம்ம பண்ண முடியும், வேற என்ன செய்ய முடியும். எனக்கு கொஸ்டின் தெரிஞ்சிச்சு, அப்படியா, தெரியல, தெரியலன்றதே தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு, அது அந்த மாதிரி ஒரு புரிதல் வரணும் இல்லையா. ஆமா அவ்வளவுதான், அதத்தான் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நம்ம, நீங்க சொன்ன மாதிரியே அந்த அறியாமையில இருக்கும்போது, இப்போ நம்ம சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க, நம்ம அதை நம்ம நம்ம போட்டு பார்க்கும்போது, சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது, யூனிவர்ஸ் இயங்குறது, பிளாக் ஹோல், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க மேம். ஆனா இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பலவிதமா கட்டுக்கதைகள் கட்டி விடுவாங்க. அதை நம்பும்போது, நம்ம அறியாமையில இருக்கும்போது அதை நம்பணும்னு தான் தோணும் உங்களுக்கு. அதை நம்பி இப்போ நீங்க சொல்றீங்கல்ல பிளாக் ஹோல்னு, பிளாக் ஹோலோ என்னவோ, அதை தாண்டி என்ன இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம மனுஷனோட மூளையே உங்களுக்கு ஒரு பிகினிங் ஒரு எண்ட் இல்லாம அது சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாது. அது வந்து ஆனா அப்படி ஒண்ணு இருக்குதா, ஒரு பிகினிங் ஒரு எண்ட் எதுக்காவது இருக்கா, கிடையாது. ஆனா அது எனக்கு, ஏன்னா அது ஒரு சேஃப்டி தேடிக்கிட்டே இருக்கும், அதுதான் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே நமக்கு அப்படிதான் கொடுத்துருக்கு. ஆனா என்ன கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சர்வைவல் பண்றதுக்கான கெப்பாசிட்டிய தெரிஞ்சுக்கோ. இப்ப தீனா இப்படி இருக்கும், இதோட நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னை டிசைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு லிமிட்டட் நாலேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்ச விஷயங்களை பாக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், பண்றோம், அவ்வளவுதான். பட் இதை தாண்டி வந்து எல்லாம் பார்க்கணும், பண்ணணும் அப்படின்னா வேணும்னா முயற்சி பண்ணலாம். அவங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, யாரு கைட் பண்றாங்களோ அதை பார்த்து அவங்க முயற்சி பண்ணலாம். ஸோ அதுதான், முயற்சி பண்ணி அடைய போறது ஒண்ணும் கிடையாது, அதை அடைஞ்சாலும் தக்கரிச்சுக்க முடியாது அப்படிங்கறதா உண்மை. ஆமா இல்ல, நான் என்ன சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்கன்றேன். அப்படி உங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 நீட் இருக்கு, அந்த அந்த மாதிரி இருந்தா அதுக்கான வழிகளை கண்டுபிடிங்க, முயற்சி பண்ணுங்க, போய் பாருங்கன்னு தான் சொல்றேன். நான்லாம் போக வேண்டாம், பார்க்க வேண்டாம்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் பாருங்க, அடுத்தடுத்து என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், நீங்க பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க மேம். அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஒண்ணு பாத்தங்க மேம், அந்த படத்துல வந்து ஒரு லைன் எப்படி இருந்தது, விடுதலை அப்படிங்கறத பத்தி மகாத்மா காந்தி எழுதுனதா சொல்லிட்டு ஒரு லைன் வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருந்தாங்க, எழுதியிருந்தது, தவறு செய்ய அனுமதிக்காத சுதந்திரம் சுதந்திரமே அல்ல அப்படிங்கிறது. இப்படிதான் சொல்றது கூட ஒரு வன்முறை தான், எங்களுக்கு வன்முறையிலதான், வன்முறையா தான் முடியும். இல்ல அப்படின்னா அந்த சுதந்திரம் அவங்க குடுத்திருக்கிற மீனிங் வேறன்னு அர்த்தம். மாறிக்கிட்டேதான் இருக்கும். ஓகே, சோ இது நம்ம சும்மா சாதாரண விஷயம் தானே பேசுறோம், யாராவது வந்து நீங்க ஷேர் பண்ணலாமே, நீங்க உங்களோட அப்ரோச் முன்னாடி வெளி உலகம் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குதான், இந்த சாந்தலட்சுமி சொன்னாங்க இல்லையா, இப்பெல்லாம் நான் செய்யற வேலைகள் வந்து நான் வேலை செய்யற மாதிரியே இல்ல, சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது உங்களோட வெளி உலகம் வேலை செய்யறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஏதோ ஒரு ஒரு வேலை பண்ணிருப்பீங்க, நீங்க தப்பான ஒரு ஒரு அந்த ஒரு டிசிஷன் கூட எடுத்திருக்கலாம், ஸோ அந்த செயலை நீங்க ஃபெயிலியர் கூட ஆயிருக்கலாம்.
சோ அதனால நான் அதை வச்சு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்படின்னு நான் நினைக்கல, பட் ஐ அம் கிளியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க சொல்லலாம். நிறைய விஷயம் நடக்கும் டே டு டே லைஃப்ல, டெய்லி நடக்குது எக்கச்சக்கமா, ஒன்னா ரெண்டா எவ்வளோ இருக்கு. விமலா நீங்க வாங்க. எஸ் மா சொல்லுங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கண்டினியூஸா சாந்தலட்சுமி மாதிரி பேர் சொல்லுவாங்க. இல்ல இப்போ நீங்க ஒத்துமைன்னு சொன்னது வந்து நான் வந்து மனப்போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, அதுதான் நான் வந்து ஒத்துமையா பாக்குறேன். ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு நிறைவு, அதுவும் இயல்பா வருது, நம்ம வர சொல்ல அது வந்தப்புறம் தான் தெரியுது நமக்கு. சோ அந்த இப்ப நீங்க 90 ஒரு பரீட்சையில எனக்கு 90 மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற தாட், இட்ஸ் அகைன் அ தாட். இப்ப 90 மார்க் தான் அதுல பாஸ் மார்க்னும் அந்த மாதிரி இருந்தா அது ஒரு டார்கெட்டா இருக்கும். நான் எழுதுறதுல 90 தான் வருது வரணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது இட்ஸ் அகைன் அ தாட், எனக்கு ஒரு கண்டென்ட்மெண்ட் வருது. கண்டென்ட்மெண்ட் இஸ் அகைன் அ தாட், அது இயல்பா வருதுதான் இல்லையா. சோ எல்லாருக்குமே அந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என் மனசுல வரதெல்லாம் இயல்பா வருது, அது கண்டென்ட்மெண்டா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, 90 மார்க் வாங்கணுங்கிற தாட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே அதுவாதான் வருது. சோ அந்த ஒரு இடத்தை தான் நான் வந்து ஒற்றுமையா பாக்குறேன் இல்லையா. நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு பாயிண்ட்ல எப்படின்னா, நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ வந்து 60 மார்க்ஸ் தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 90 நான் எழுதிருக்கேன், 60 தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, இப்ப வந்து 60 தான் வந்திருக்கு அப்படிங்கறது என்னது, நடந்து முடிஞ்ச விஷயம். சோ நடந்து முடிஞ்ச விஷயத்தோட போராடி என்ன பிரயோஜனம்? சோ நடந்து முடிஞ்ச விஷயம் இதுதான் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிறப்பே உங்களுக்கு ஒரு அந்த 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 கன்டென்ட்மெண்ட் வந்துடும், அதுவா தான் வரும். நீங்க சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்ங்கிறது அகைன் மறுபடியும் நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போற மாதிரி இருக்கும். ஆமா, பட் ஒண்ணு என்னன்னா, அந்த 60 மார்க்ல வந்து கன்டென்ட்மெண்ட் வரலாம், வருத்தம் வரலாம், 60 தான் வாங்கினேன்னு வரலாம், கில்ட் ஃபீல் வரலாம், என்ன வேணா வரலாம், ஆனா எல்லாமே இயல்பு தானே. இல்ல, அந்த கில்ட் ஃபீலும் வருத்தமோ வருது இல்லையா, அந்த கில்ட் ஃபீலும் வருத்தமோ வந்தா வந்துட்டு போது நீங்க ஏத்துக்கிறது தான் அந்த ஸ்டேஜ், அந்த அந்த ஒற்றுமை சொல்றேன். ஆமா, அந்த ஒற்றுமைங்கிறது என்ன ஃபீல் வந்தாலும் அது வந்து அதுவா வந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதுவா, அப்ப அதுவா வந்தது, என்ன வேணா வரலாம் இல்லையா. ஆமா, அதே மாதிரி இப்போ நீங்க புறத்துல பாத்தீங்கன்னா, நீங்க அப்படி எடுத்துக்கும் போது நம்மளோட ஆக்சுவல் இயல்பு ஒரு ஒரு இன்ஃபுளுன்ஷியலா இல்லாம நம்மளோட ஆக்சுவல் இயல்புல வந்து நம்மளால ஆக்ட் பண்ண முடியாது. நம்ம அகைன் இப்ப நீங்க இன்னொரு இது சொன்ன மாதிரி, அந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் வச்சு சொல்லும் போது சொல்லுவாங்க, விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணன் தான் எல்லாம் கத்துறாரு, ராமகிருஷ்ணர் தான் குரு. ஆனா ராமகிருஷ்ணர் மாதிரி விவேகானந்தர் இருக்கல, ராமகிருஷ்ணனுடைய இயல்பு வந்து அந்த காளி கோவிலேயே இருந்து காளியோடைய அவருக்கு வந்து பிரகடனமோ தான் நினைச்சத வெளியில சொல்லணுமோ எந்த நெசசிட்டியும் இல்ல. ஆனா அவரு அவரு அவர்கிட்ட தான் இவருக்கு மெசேஜ் வந்தது. ஆனா இவரோட இயல்பு வந்து தாம் வெளியில போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணணுங்கிறது, நீங்க கத்துக்கலாமே தவிர அதுல அது உங்க இயல்பை மாத்தணும் நெசசிட்டி ஒண்ணும் இல்ல. நீங்க கத்துக்கிற விஷயம் உங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங், பட் யூ ஷுட், நீங்க புறத்துல வேலை பண்றது உங்க இயல்பா தானே இருக்கணும். ஆமா, ஆமா இல்லையா. சோ அது அது வந்து உங்களுக்கு புறத்துல வந்து இட் கிவ்ஸ் அஸ் அதே டிஃபரெண்ட் திங். சோ அந்த மாதிரி நம்ம ராமகிருஷ்ணன் மாதிரி இருக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவரோட இயல்பு மாதிரி இருக்குமா? அவரால் சாதிச்சிருக்க முடியாது, பண்ணிருக்க முடியாது. ஆமா, பண்ணிருக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங்ல தே ஆர் போத் தி சேம், பட் எக்ஸிகியூஷன் புறத்துல பாத்தீங்கன்னா இவர் இவரோட இயல்புல இருந்தார், அவர் வந்து அவரோட இயல்புல இருந்தார். அதே மாதிரிதான் இப்ப நீங்க இந்த இப்போ நமக்கு வந்து நீங்க இந்த ஸ்பேஸோ இது இப்ப எல்லாம் சொல்றது கூட, ஆக்சுவலி ஐயா வந்து மனசுல என்ன இயற்கையா நடக்கிறதோ அத கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி அங்கேயும் இயற்கையா நினைக்க, இப்ப வந்து வேற ஏதாவது ஜீவன்களா இருந்தா அது வந்து இதை பத்தி யோசிக்க போறது இல்ல, இயற்கையா அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து we can think அதனால நம்ம ஃபர்தரா யோசிச்சுட்டே இருக்கோம் இது எப்படி எப்படி இருக்கு. அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம், அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி எல்லாம் சும்மா கயத்து கண்ணில பட்டுந்தானே நம்ம மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, யாரும் வந்து எக்யூப்மெண்ட் வச்சோன்னு கண்டுபிடிக்கலையே. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த கியூரியாசிட்டி அண்ட் அவங்களோட அந்த கிளாரிட்டி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வித் நேச்சர், அதுல அதுல ஃபர்தரா நீங்க யோசிக்கும் போது நேச்சுரலி அந்த மாதிரி கண்டுபிடி அந்த மாதிரி கண்டுபிடிச்சுதான் இதுக்கப்புறம் என்ன இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறது. சோ அதுவும் உங்களுக்கு வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்த என்னன்னு நம்ம இது பண்ணி சொல்ல போறோம். சோ எனக்கு இப்படிதான் தோன்றது, ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒற்றுமைன்னு பார்த்தா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன
வந்தாலும் ஓகே அது வந்துருச்சு அப்படிங்கிறது. அண்ட் வெளியில பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இயல்பு, ஆக்சுவலி இந்த கிளாரிட்டி வரும்போது நம்மளோட இயல்பு வந்து ஒரு குழப்பம் இல்லாம நமக்கு வெளிப்படுது. ஏத்துக்க முடியுது. இப்ப ஒருத்தர் வந்து நாய வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நாய் மேல அன்பு இருக்கு, அது அவரோட இயல்பு. நான் வந்து நாய பார்த்தா நகர்ந்து போயிடுவேன், எனக்கு வந்து இது என்னோட இயல்பு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தா எக்ஸாம்பிள் ரொம்ப சூப்பர், ரொம்ப ஆக்டா இருந்தது இல்லையா. சோ இவர் அவரோட அவரோட நேச்சர் காப்பி பண்ணனும் நினைக்கல, அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் ரெண்டு பேரும் கரெக்ட்டா வெச்சிட்டாங்க. சோ அவர் அவர் இயல்பை செயல்பட்டாரு, இவர் இவர் இயல்பை செயல்பட்டாரு. ஆமா இல்லையா, கரெக்ட்டா சொன்னீங்க. தேங்க் யூ. வேற யாராவது வாங்க, பிரபாகரன் நீங்க கூட வாங்களே. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். எல்லாரும் நல்லா பேசிட்டீங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு. நீங்களும் சொல்லுங்க. ஏமா சாந்தா லட்சுமி. ஆமா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண பண்ண நான் அத கம்பேர் பண்ணிக்கிறேன் என்னோட. ஓகே. இப்போ வந்து இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாகசம், ஒரு வித்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது இப்போ நம்ம அந்த என்லைட்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லைங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூன்யம்ங்கிறதே இவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படிங்கிறது, இது வந்து அன்பிலீவபிளான ஒரு மகிழ்ச்சி. எல்லா வேலையுமே வந்து எதுவுமே கஷ்டமா இல்லை. முன்னாடி கஷ்டமா இருந்தது எதுவுமே இப்ப கஷ்டமா இல்லாம வெளியில வந்து எதுவுமே மாறலைங்கிறது தெளிவா தெரியுது. இப்ப நம்ம குடும்பத்திலேயே கூட எந்த மாற்றமும் இல்லை, நம்ம போற இடத்துலயும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த மாற்றம் வந்து எல்லாத்தையும் சரியா ஏத்துக்க வைக்குது. அந்த புரிந்துணர்வு ஏற்றுக்கொள்கிற தன்மை வந்து அதிகமானதால எதுவுமே நமக்கு ஒரு பாரமா இல்லை. அதுலயும் குறிப்பா வந்து பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இந்த ஐயாவுடைய ஞான புரிதலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இப்போ ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இது அவசியமாக தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும்னு நினைக்கிற எண்ணம் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் எல்லாருமே ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்ப நீங்க வந்திருக்க எல்லாரும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எல்லாரு பேரையும் நான் சொல்றேன். நம்ம எல்லாருமே இனிமே ஹியர் ஆஃப்டர் வெளியில இருக்க புறச்செயல்களை வச்சு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம சந்தேகப்பட்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க அவங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை செய்வாங்க,
பட் வேலை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழி பார்ப்பாங்க, இயல்பு மாத்துறதுக்கான வழி தேட அப்படிங்கிற முயற்சி பண்ண மாட்டாங்க. பட் இயல்புக்கு தகுந்த மாதிரி அதுல ஏதாவது லாஸ் வந்தாலும் சில பேர் அதை ஏத்துக்கலாம், சில பேர் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் இதை நல்லா பண்ணிக்கிறேன்னு செயலை மாத்துறதுக்கான முயற்சி கூட பண்ணலாம். செயலை மாத்தாம இருக்கிறதுக்கா மாத்தாம கூட இருக்கலாம் சில பேர். ஸோ நீங்க அங்கேயும் வந்து வெளி செயல் வந்து பெஸ்டா பண்ணாதான் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வைக்க கூடாது. அதுவுமே அப்படிதான், வெளி செயலை பொறுத்த வரைக்கும் லாஸ் என்னோட பொறுமை இல்லாத இயல்புனால எனக்கு இந்த இடத்துல ஏதோ சரி இந்த ஆக்ஷன் வந்து நான் தப்பா பண்றேன் அப்படின்னா என்னோட இயல்புக்கு தகுந்த ஆக்ஷன் நான் பண்ணிட்டேன். பட் அந்த இடத்துல வந்து வேற மாதிரி ஒரு பொறுமையான ஆக்ஷன் தான் தேவைப்படுது. பட் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வைங்களேன், ஒரு சிலர் வந்து ஓகே இந்த சூழ்நிலைக்கு பொறுமை தேவைப்படுது, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பொறுமையா இது எப்படி பண்றதுன்னு பாக்குறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலர் ஓ என்னோட இயல்புக்கு இந்த இடத்துல இப்படி வேலை செய்ய முடியாது அதனால நான் இதை சூஸ் பண்ணல அப்படின்னும் அதை விடவும் விடலாம். ஸோ நான் இது திருப்பியும் எதுக்காக சொல்றேன்னா மறுபடியும் கொண்டு போய் அங்க ஒரு கோலை செட் பண்ணக்கூடாது. ஸோ இயல்பு இப்படி இருந்தா செயல் ஃபெயிலியர் ஆனாலும் உடனே செயலன் மட்டுமா செயலை சரி பண்றதுக்கான வேலையே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. சில பேர் அதையும் விடுவாங்க, ஓகே என்னோட இயல்புக்கு இது சரிப்பட்டு வரலப்பா எனக்கு இது வேணாம்ப்பா அப்படின்னு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மறுபடியும் செயல்ல சக்சஸ் அப்படின்னு போய் அங்க போய் நிக்க கூடாது. ஸோ அதுவும் நடக்கும், எல்லாமே நடக்கும், அவ்வளவுதான். செயல் நான் எப்போ வந்து திங்கிங் டிசிஷன் அப்ரோச் ஆக்ஷன் எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டோமோ, ஸோ எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட் என்ன, முடிஞ்சு போனதா முடிஞ்சு போனதா அப்படின்னு எடுக்கிறப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஜென்ரலாவே ஒரு ஒரு ரிலீஃப் இருக்கும், அடுத்த வேலையை பார்க்க போறதுக்கான ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதுதான் அதுல பாயிண்ட். ஓகே, இன்னைக்கு டாபிக் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. ஓகே நாராயண். ஆமா, ஏன்னா மற்ற மார்க்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயிற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க உங்க இயல்பையே மாத்துங்க மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அது ஒரு பியர் பிரஷர் மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம பல தியானம் பண்றோம் பல பயிற்சி பண்றோம் ஆனா மாற்றம் இல்லை. ஏன் மாற்றம் இல்லைன்னா நம்ம இயல்பு இந்த இயற்கை அந்த இயற்கையா இருக்கணும்னு பாக்குது, அதுல முரண்படும் போது அது மாற மாட்டேங்கிறது. வீட்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐயாவுடையதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சா கூட தேவைப்பட்ட இடத்துல கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன இதெல்லாம் கேட்டுட்டு கோபப்படுறீங்க அப்படின்னா அது இயற்கையா வந்தது, அந்த சூழ்நிலைக்கு அந்த கோபம் வந்தது வெளிப்படுத்தியாச்சு. என்ன முன்னாடி இருந்த அந்த கடினம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, முன்னாடி வந்து ஆக்ரோஷம் நிறைய இருக்கும், யோசனைய சிந்திக்காம கத்திடுறது அந்த மாதிரி இருந்தது, இப்ப கொஞ்சம் அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா, அதனால வந்து பெருசா ஐயாவுடைய இதுல பெரிய பயிற்சி என்னன்னா நம்ம நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதேதான் சொன்னதேதான். அதுல வந்து எதுவும் புதுசா இல்லை, ஆனா ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போது சில கரெக்ஷன்ஸ் நமக்குள்ள அது வந்து ஏற்பட்டு தான் இருக்கு, இல்லைன்னு எல்லாம் சொல்றதுக்கு இல்ல, அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொன்ன இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த அந்த இயல்புல இருந்து நம்ம மாற வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பு இயல்பா இருக்கட்டும், நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறதுக்காக நம்ம வந்து வேற மாதிரி போகணும்னு இல்லை, நாம நாமளா இருப்போம். நமக்குள்ள அந்த அமைதி இருந்தா போதும், அந்த புரிதல் இருந்தா போதும். சூழ்நிலை நம்மளை எப்படி திருப்பினாலும் சரி அந்த சூழ்நிலையினால அகத்துல ஒரு பாதிப்பு வரதான் செய்யும் அப்படின்னு ஏத்துக்கிட்டு அடுத்ததுன்னு போயிடணும். முன்னாடி வந்து அப்படி இருக்காது, ஒரு ஒரு இதுல லாக் ஆயிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றது பெரிய கஷ்டமா இருக்கும். இப்ப வந்து இது இந்த செயல் செஞ்சா இப்படித்தான், அடுத்தது என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும், பண்ண முடியலையா முடியல அவ்வளவுதான், க்ளோஸ் தாங்க. நானும் சமுதாயத்துல ஏதோ பண்ணி சாதிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கெல்லாம் நம்ம பிறக்கவே இல்லை. இயற்கை நம்மள எப்படி கொண்டு போவதோ அப்படி போயிடும் அப்படிங்கறதுதான். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த இயல்புக்கும் பாத்தீங்கன்னா
காரணம் வந்து நம்மளோட அந்த ஜெனட்டிக்கலா நமக்குள்ள வர்றது, நம்ம வளர்ந்த விதம், நம்ம வளர்ந்த சூழல், அதெல்லாம் தானே நம்ம இயல்புக்கு காரணமா இருக்கு. ஏன்னா பிறந்தப்போ அப்படி பார்த்தா அந்த மாதிரி இயல்பு இல்லை. சோ ஒரு ஒருத்தருக்கும் இயல்பு டிஃபர் ஆகிறதுக்கு ரீசன் நம்ம எல்லாமே இருக்கும். சோ இட் வில் டிஃபர். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஐயோட கிரேஸ் நிஜமாவே. நான் கூட உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேனே, நிறை குறை ஐயா சொல்வார், ஏலம் விட்ட பொருள் மாதிரி தான். ஆமா ஆமா, அது எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கணும். ஆமா ஆமா, உண்மைதான் உண்மைதான். இப்ப ஆனந்துக்கு வந்து சாஃப்டா பேசுறதுங்கிறது அவரோட ஒரு பிளஸ் ஆன இயல்பு, அது அவருக்கு இப்ப கை கொடுக்குது. அவருக்கு ஏதாவது வேற மாதிரி மைனஸ் ஆன இயல்பு இருந்தா அது அந்த வேற ஒரு இடத்துல அவருக்கு வந்து லாஸ் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. பட் அது அந்தந்த இயல்பு வெளிப்படுற அந்த, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாரு, அந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த சூழ்நிலைக்கு சூழ்நிலையில அவங்கவுங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அடுத்த வாட்டி செய்வோம்னு பாக்குறவங்களும் இருப்பாங்க. வேறு சிலர் வந்து என் இயல்புக்கே இப்படிதான்ப்பா முடியும், நான் வேற வேற பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ அப்படியும் இருக்கு. ஆமா, சூப்பர். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.